அவ்வக்த சமிகை 5 பிப்ரவரி 2024. இன்னைக்கு மாமா சொல்றாரு, ஆப் பச்சோ கே ஜீவன் மே விசேஷ் தோ தாரணையே ஜரூர் ஹோனி சாஹியே, மதுர்தா ஔர் நம்ரதா. பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கையில விசேஷமாக இரண்டு குணங்கள் உங்களிடம் அவசியமாக இருக்க வேண்டும். அவை என்னவென்றால் இனிமைத்தன்மை மற்றும் பணிவுத்தன்மை. இனிமையும் வேண்டும் மற்றும் நாம் பணிவாகவும் இருக்க வேண்டும். இன் விசேஷ் தோ தாரணா மோசே சதா விஸ்வ கல்யாணக்காரி மகாதானி வரதானி வஞ்சாயங்கே. அப்ப எங்க ஸ்வீட்னஸ் இருக்குமோ, நம்ம இனிமையா இருக்கோம்னா என்ன அர்த்தம், இனிமை என்பது ஒரு வெளிப்பாடு, ஒரு ரிசல்ட். இனிமையா இருக்கணும்னா ஆத்மாவுக்குள்ள முதல்ல அன்பு ஸ்நேகம் வேண்டும். ஆத்மாவின் உள்ள இன்னொரு குணம் சொன்னார் இல்லையா மாமா, பணிவுத்தன்மை வேணும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கின்றோம், மற்றும் பிறர் மீது நமக்கு கருணை வருகிறது. ஆக இனிமையா இருக்கணுங்கிறது இத்தனை குணங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஸ்நேகம் இருக்கணும், கருணை வேண்டும், இரக்கம் வேண்டும், அன்பு வேண்டும், பணிவு மற்றும் மரியாதை கொடுக்கக்கூடிய குணம் வேண்டும். ஆக இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தானாகவே நீங்கள் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக வரதானி, நம்மளுடைய சுப சங்கல்பங்கள் பிறருக்கு ஒரு வரம் போல ஆகிவிடும். ஆர் சகஜகி ஸ்னேகா சபூத்து தேசக்கேங்கே. அப்போ இதுதான் நீங்க பாபாவினுடைய அன்பிற்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன். அங்கிருந்து நீங்க அந்த சக்திகளை வாங்கிக்கிறீங்க. மற்றவர்கள் முன்னால் ஒரு சாம்பிளாக நீங்க இருக்கீங்க. அப்ப பாபா சொல்றாரு, உங்களை பார்த்து எல்லாரும் கேக்குறாங்க, இவர்கள் இப்படி இருக்கிறதற்கு யார் காரணம்? நிச்சயமா அவர்களுடைய கவனம் பாபாவின் பக்கம் வருகின்றது. சோ பாபா சொல்றாரு, நிச்சயமா நீங்க என்னவாக ஆயிடுவீங்க, அவருடைய அன்பிற்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய குழந்தையாக ஆவீர்கள். வாட்சாமே அக சத்தியத்தா அவர் மதுர்தா ஹே தோ வாணிகி மார்க்ஸ் ஜமா ஹோத்தீ ஹே. எப்போ உங்களுடைய பேச்சிற்கான அந்த மதிப்பெண் சேமிப்பாகுது? சேவையில விதவிதமா சொல்றாரு இல்லையா, மனசா சேவைங்கிறாரு, உடல் மூலமான சேவை, வார்த்தைகள் மூலமான சேவை. சோ இந்த வார்த்தைகள் மூலமான சேவையினுடைய மார்க் மதிப்பெண் எப்பொழுது சேமிப்பாகின்றது என்றால், எப்போ அங்க உண்மைத்தன்மை இருக்கும், இனிமைத்தன்மை இருக்கு. சோ பலமுறை பாபா நமக்கு புரிய வச்சுட்டாரு, நீங்க உண்மையா இருக்கோங்கிறதுக்காக நம்ம வந்து கசப்பான வார்த்தைகளையோ கடுமையான வார்த்தைகளையோ பேச முடியாது. அந்த உண்மை எப்பொழுது பிறருக்கு இனிமையாக தோணும்னா அதுல பணிவு வேணும். உண்மையினுடைய அத்தாரிட்டி இருக்கு, ஆனா அதை சொல்லக்கூடிய விதம் அதுல பணிவு இருக்கணும். நான் உண்மையை பேசுறேன்றதுக்காக நம்ம அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. எனவே எப்பொழுது உங்களிடம் உண்மை இருக்குமோ மற்றும் இனிமை இருக்குமோ அப்பொழுது அந்த பேச்சின் சேவையில் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கிறது. எனவே இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு, உண்மையா இருங்க, ஆனால் அதன் கூடவே உங்களுக்கு நம்ரதா பணிவு எனக்கூடிய குணம் அவசியம் இருக்க வேண்டும். அப்ப அந்த வார்த்தை இனிமையா இருக்கு, அப்ப உங்களுக்கு மதிப்பெண் சேமிப்பாகுது. சோ இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம பேச்சுல நம்ம ஸ்வீட்டா இருக்குமா பணிவோட இருக்குமாங்கிறத நம்ம இன்னைக்கு செக் பண்ணலாம். எங்க கரெக்ஷன் தேவைப்படுதோ உடனே அங்க மாத்திக்கணும். ஒருவேளை நம்ம கசப்பா ஏதோ பேசிட்டோம்னா உடனே பாபாவுக்கு சொல்லிடணும், பாபா இப்படி நான் இன்னாருடன் பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டு உடனே அதை நம்ம சரி செய்துக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.